வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. நம்ம வந்து டவுன் பிளானிங் அண்ட் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் இதனுடைய குவஸ்டின் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டுமே சேர்த்து வந்து பார்க்க போகிறோம். தனித்தனியாக வந்து இந்த குவஸ்டின் பேப்பரில் இருக்கிறத சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு சேர்த்தே பார்த்துட போகிறோம். ஒரு 10-12 குவஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய புக் லெசன் அண்ட் பேஜ் நம்பர் ப்ரூஃபோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். த பிளேஸ் அசோசியேட்டட் வித் சிவாஜி, சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எது? ஸோ இது வந்து சிவனேரி. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஸ்டாண்டர்ட் 11th வால்யூம் 2 மராத்தியர் என்ற லெசனில் மேக்ஸிமம் வந்து நமக்கு அப்படியே புக்கில் இருக்கிறதா எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படியே வரும் பார்த்திங்கன்னா, பாலிட்டி, இந்திய நேஷ்னல் மூமெண்ட்டு, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். இதை தவிர்த்து யூனிட் 8, யூனிட் 9 வந்து ஒரு சில டாபிக் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் புக்கில் இருக்கிறது அப்படியே வரும். ஸோ இதெல்லாம் ஏன் வந்து படிக்க சொல்கிறாங்கன்னா, இதில் அப்படியே நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ 90% அப்படியே வந்துடும், 10% தான் அவுட் ஆஃப் போவாங்க. இதே வந்து ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு இது வந்து கொஞ்சம் எப்படின்னா வந்து புக்கில் படிக்கிறதுலேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60% கேட்பாங்க. மீதி 40% வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவுட் சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த சப்ஜெக்ட்ஸை நல்லா படிச்சிருங்கன்னு சொல்கிறது. ஸோ மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரும் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் 11th வால்யூம் 2 மராத்தியர் பேஜ் நம்பர் 67 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிவாஜி ஜூனார் என்ற இடத்திற்கு அருகே சிவனேரி, சிவனர்னிங் கொடுத்துருக்காங்க, ஆனால் சிவனேரி தான் என்ற பகுதியில் ஷாஜி போன்ஸ்லே மற்றும் அவரது முதல் மனைவி ஜிசாபாய்க்கு மகனாக சிவாஜி பிறந்தார். தாய் வழியில் தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னர்களின் வழித்தோன்றலாகவும், தந்தை வழியில் மேவாரின் சிசோடியாக்களின் வழித்தோன்றல்களாகவும் ஷாஜி போன்ஸ்லே விளக்கினார். ஸோ இது வந்து அவங்க அப்பாவை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சிவனேரி ஜூன்னார் என்ற இடத்துல தான் வந்து பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகம் பயன்படுத்தினர்? இது வந்து நான் புக்கில் சர்ச் பண்ணேன். நான் ஓரளவுக்கு 6th to 12th வரைக்குமே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சர்ச் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. மேபி உங்களுக்கு கிடைச்சதுன்னா கமெண்ட்டில் வந்து என்ன புக் என்ன பேஜ்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அபிசீனியர்கள் இந்த இனத்து அடிமைகளை தான் வந்து அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஆப்கான்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஆப்கானியர்கள் கூட நிறைய போர் நடத்தி இருந்திருப்பாங்க, ஆனால் வந்து அபிசீனியர்களை அடிமைகளாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து அது வந்து புக் பேஜ் நம்பர் எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு, ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் எது? சவுத் இந்தியாவிலே யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மெட்டல் எதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தாமிரம். ஜென்ரலாகவே வந்து நம்ம மனிதர்கள் பயன்படுத்திய முதல் உலோகமே தாமிரம் தான். இது வந்து ஸ்டாண்டர்ட் 6th term 1 சிந்து சமவெளி நாகரிகம் பேஜ் நம்பர் 154 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு. செம்புனா தாமிரம் தான். ஸோ இது வந்து ஓவரால் மனிதர்களாலே பயன்படுத்தப்படுதுன்னா இப்போ சவுத் இந்தியாலாம் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் சவுத் இந்தியா அந்த லெசனில் போய் பார்த்தீங்கனாலே நிறைய எல்லாமே நிறைய காப்பர் பிளேட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ காப்பர் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், கிரேக்க வரலாற்றில் பௌரிக்லேயின் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட வாசகத்தை கூறியது யாரு? ஸோ இது வந்து ஒரு கோட். என்ன கோட்னா, குப்தர் பீரியட் இஸ் இன் த ஆனல்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் இந்தியா, ஆல்மோஸ்ட் வாட் த பெரிக்கிலியன் ஏஜ் இஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரீஸ். அதாவது இந்த பெரிக்கிலியன், அதாவது பெரிக்லியன் ஏஜில் கிரீஸோடைய லைஃப் ஸ்டைல் எப்படியோ அதே மாதிரி தான் குப்தா இது இந்தியாவில். ஸோ இப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பார்னட் என்றவர் தான் சொல்லியிருக்காரு, பார்னட். ஸோ இதுவும் புக்கில் வந்து கிடைக்கல, தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான்.
இங்கே இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது குப்தாஸ் லெசனில் நீங்கள் ஏதாவது கோட்ஸ் படித்தாலும் அதை நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹரிஹரர் மற்றும் புத்கர் எந்த காகிதிய வாரங்கள் ஆட்சியாளரிடம் சேவை செய்தனர்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பிரதா பரித்திரன். இதுவும் புக்கில் வந்து எனக்கு கிடைக்கல. இரண்டாம் பிரதா பரித்திரன், பிரதா பரித்ரா டூ, ஹரிஹரர் மற்றும் புக்கர் சர்வ்ட் அண்டர் த கக்கத்திய ரூலர் ஆஃப் வரங்கல். இது வந்து விஜயநகர கிங்டம், அதில் போய் நான் வந்து சர்ச் பண்ணேன், எனக்கு வந்து கிடைக்கல. இரண்டாம் பிரதாபத்திரன் அவங்களுக்கு கீழே தான் வேலை செஞ்சுருக்காங்க. அடுத்து, சிவாஜியின் முடிசுட்டு விழா 1674 இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம், நடைபெற்ற கோட்டை எது? அதே மாதிரியே வந்து இந்த தலைக்கோட்டை வாரம் கொஞ்சம் இந்த பீரியட் கிட்ட தான் வரும், அதோட இயரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ சிவாஜியோட முடிசூட்டு விழா நடந்த இடம் எதுவும் பார்த்திங்கன்னா ராய்கர், காரனேஷன் செரிமனி ஆஃப் சிவாஜி. இது வந்து ஸ்டாண்டர்ட் 11th நம்ம ஆல்ரெடி மராத்தியர் பார்த்தது தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. 1674 June 6 சிவாஜி ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார், சத்ரபதி என்ற பட்டத்தை சூடினார். ஸோ இதுவும் நமக்கு வந்து கேட்கலாம், சத்ரபதி என்ற பட்டத்தை எப்போ அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு, எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாரு, அந்த மாதிரியும் நம்ம கேட்கலாம். அடுத்து, ரிகார்டிங் த டாக்ஸேஷன் சிஸ்டம் ஆஃப் கிருஷ்ணதேவராயா த ரூலர் ஆஃப் விஜயநகர் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரோட வரி விதிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. நிலவரியானது நிலத்தின் தன்மை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது. தனியார் தொழில் நிறுவனங்களின் முதலாளிகள் தொழிற்சாலை வரியை செலுத்தினர். ஸோ நிலம் வந்து நல்லா விளையிற நிலமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸு, விளையாத நிலமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ். ஸோ அந்த மாதிரி நிலத்தை பேஸ் பண்ணி தான் கிருஷ்ணதேவராய பீரியடில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே தனியாக ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொழிற்சாலை வரி, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அடுத்து, நெக்ஸ்ட்டு, மெஹ்ராலியில் குத்தமினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு துணை அமைத்தவர் யார்? மெஹ்ராலியில் குத்தமினார் வளாகத்தில் நான் எரக்டட் அயன் பில்லர் இந்த குத்தமினார் காம்ப்ளெக்ஸ் அட் மெஹ்ராலி. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா, இரண்டாம் சந்திரகுப்தர் டூ. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸானவர், சமுத்திரகுப்தர் அண்ட் இரண்டாம் சந்திரகுப்தர் குப்தா பீரியட்லேயே ரொம்ப ஃபேமஸானவங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், இக்காலகட்டத்தில் உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்தன என்பதை நிறுவுவதற்கு இன்று தில்லி குத்துமினார் வளாகத்தில் காணப்படும் மெஹ்ரோலி இரும்பு தூண் சான்றாக காட்டப்படுகிறது. ஸோ உலோகம், இரும்பால் செஞ்ச அந்த தூண், இது இரண்டாம் சந்திரகுப்தருடன் அடையாளம் காணப்படுகிறது. ஸோ ஸ்டாண்டர்ட் 11th Volume 1 குப்தர்கள் page number 114 அதில் வந்து இருக்குது. இந்த ஒற்றை இரும்பு தூண் பல நூற்றாண்டுகளாக துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்கிறது. இது குப்தர் காலத்து உலோகவியல் கைவினைஞர்களின் திறனுக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது. நாணயங்கள் வடித்தல், உலோக செதுக்கு வேலைப்பாடு, பானை வணைதல், சுடுமண் சிற்பங்கள், மர செதுக்கு வேலைப்பாடு ஆகியவை வேறு சில கைவினை தொழில்களாகும். நெக்ஸ்ட்டு, மராத்தியர்களின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார்கள். ஸோ மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷனில் பஞ்சாயத்தை வந்து பஞ்ச் பரமேஸ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சாஸை எப்படி சொல்கிறாங்கன்னா மா பாப் அப்படின்னு சொல்கிறாங்களாம், மா பாப். நெக்ஸ்ட்டு, அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்ட உள்ளவற்றில் எது தவறானது? தலைநகரை குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றினார். ஸோ இது வந்து கரெக்டு. அவர் காலத்தில் டக்கின் கட்சிக்கும் வெளிநாட்டு கட்சிக்கும் மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. இதுவும் கரெக்டு. 1424-25 வாரங்கள் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார். இது வந்து தவறு.
ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லாம் இப்போ தான் கொஞ்சம் உள்ளே போயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா நிறைய காம்படிஷன்ன்றதுனால. ஸோ இதில் வந்து டி மட்டும்தான் ராங். குல்பர்காவில் வந்து பீடாருக்கு கேபிட்டலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டக்கின் பார்ட்டி, டக்கின் கட்சிக்கும் வெளிநாட்டு கட்சிக்கும் மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. ஃபாரின் பார்ட்டிக்கும் கிளாஷஸ் ரிவால்ட்ரி வந்து இருந்திருக்கு. வாரங்கள் வந்து 1424 to 1425 வின் பண்ணியிருக்காரு. குஜராத் வந்து இவர் அனெக்ஸ் பண்ணலை. அடுத்து மொஹஞ்சதரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது, எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா லர்கானா. ஸோ இது ஸ்டாண்டர்ட் 11th எத்திக்ஸ் சிந்துவெளி நகரம், அந்த லாஸ்ட்ல பேஜ் நம்பர் 21 இருக்கு. இங்கே வந்து பாருங்க, 1922 சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தான் லர்கானா மாவட்டத்தில் 70 உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இச்சின்னத்தை மொஹஞ்சதாரோ என்பர். ஸோ இந்த லாஸ்டர்ல தான் கேட்குறாங்க பாருங்க, மொஹஞ்சதாரோ லர்கானா டிஸ்ட்ரிக்ட். ஸோ அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 கொஸ்டின்ஸ். அதில் வந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு புக்கில் வந்து கிடச்சிருக்கு, மற்றது வந்து கொஞ்சம் ஓனாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஓனாக கேட்குற கொஸ்டினுக்கு தான் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான், இன்றும் நமக்கு வந்து பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், பெரிய பெரிய சப்ஜெக்ட்ஸ்டாக இருக்குது, யூனிட் 8, யூனிட் 9, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து தான் நம்ம வந்து தனிப்பட்ட நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி டாபிக் வைஸ் டிஸ்கஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.